ஹாய் பேபி, எப்படி இருக்க? ஃபேஸ்புக்ல அப்படி என்னடா போட்டோ போட்டிருக்க? என்ன பேபி சொல்ற? ஃபேஸ்புக்ல போய் பாரு, நீ என்ன பண்ணி வச்சிருக்கனு. ஏய், அறிவு இருக்கா? ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்க? என்ன மாமா திட்டுற? முதல்ல மாமான்னு கூப்பிடறத நிப்பாட்டு. சரி மச்சான். ஏய், சும்மா ஓவரா இரிட்டேட் பண்ணாதன்ன. ஃபேஸ்புக்ல என்னடி பண்ணி வச்சிருக்க? ஐயோ மாமா, நான் என்ன பண்ணாலும் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கியா? ஜஸ்ட் நவ், இப்போதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சிவகார்த்திகேயன் பேஜ் லைக் பண்ண. ஏய், அது உனக்கு பிடிக்காம உடனே ஃபோன் பண்ணிட்டியா? சரி, உனக்கு பிடிக்காது, எனக்கு வேணாம். இப்பவே அன்லைக் பண்றேன். ஏய், நீ சிவகார்த்திகேயன் பேஜ் லைக் பண்ணல, வேற யார் பேஜ் வேணா லைக் பண்ண. ஏன் போட்டோ வேண்டி டாக் பண்ற? உங்க போட்டோவா? ஓ, நேத்து நாம எடுத்ததா? ஆமா, டாக் பண்ணிருந்தேன். ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்குல்ல. யார கேட்டி என் போட்டோ டாக் பண்ண? என்கிட்ட கேட்டியா? உங்க போட்டோ போடுறதுக்கு பெர்மிஷன் எதுக்கு மாமா? ஏய், நீ போட்ட போட்டோ பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி கேக்குறாங்க என்ன என்னன்னு. ஏய், இந்த நக்கல உனக்கு. நீ போட்டோ டீசன் எடுத்த கூட பரவாயில்ல. நீ பாட்டு உங்களுக்கு என்னென்னவோ பண்ணி வச்சிருக்க, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற? கரெக்ட் இல்ல, உங்க கிட்ட கேட்டிருக்கணும்ல. ஆனா ஒண்ணு சொல்லட்டா, இந்த போட்டோ பார்த்துட்டு என் கூட ஒர்க் பண்றவங்களாம் உன் ஜான் அப்ரஹாம் சொல்றாங்க மாமா. என்னது? ஆமா, உனக்கு தெரியுமா, இன்னைக்கு டெல்லியில பாதி மீம் பேஜ்ல நீயும் நானும் தான் ஹாட் டாபிக். இது வேறயா? ஷோ. ஏய், இந்த பாரு, முதல்ல இந்த போட்டோஸ் எல்லாம் டெலீட் பண்ற. கரெக்ட்ல, உனக்கு தான் இந்த பாப்புலரிட்டில பழக்கம் இல்லல. ஆனா எனக்கு பழகி போச்சு. ஓவரா பண்றால மீம்ஸ்லாம் எனக்கு நார்மலா இருக்கு, உனக்கு புதுசா இருக்குல்ல. சாரி மாமா, நான் போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்டிருக்கணும். சரி, நான் போஸ்ட் எடுத்துட்டா? இந்த மாதிரி நீ போட்டோ போடுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட உன்னை பிளாக் பண்ணிடுவேன். முதல்ல போட்டோ ரிமூவ் பண்றேன். மாமா மாமா, என்ன பிளாக் பண்ணிடாதீங்க, நான் இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். ரிமூவ் பண்றேன் மாமா. சாரி, இனிமே இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். சந்தினி, இப்ப பாரு, ஃபேஸ்புக்ல இருக்காது. யார் இந்த பொண்ணு? அது வந்து நேத்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு சிங்கப்பூர்ல லவர் இருக்கான்னு. உன்ன பத்தி நான் எல்லார்கிட்டயும் சொன்னேன். அவ நமக்குள்ள சண்டையை மூட்டி விடுறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கா. லூஸ், இது நீ பெருசா எடுத்துக்காத சாந்து. நீ சொல்றது எதுவும் நம்ப முடியல. ஆனா இவள சொல்றதுனால சரி நம்புறேன். பேபி, என்ன அது என் மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல, வேற ஏதாவது ரொமான்டிக்கா சொல்லாமே. என்ன சொல்றதுன்னு? சும்மா ஒரு ஐ லவ் யூ பேபி. பேபி, ஐ லவ் யூ சரு. அப்போ கோவம் போயிடுச்சுல்ல? ஏய் ராஸ்கல், உன்னை மிஸ் பண்றேன்டா.
ஹலோ அப்பா, நான் பார்வதி பேசுறேன். பா சொல்லுமா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் பா. நீங்க எப்படி இருக்கீங்க? மாத்திரையெல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறீல? எனக்கு சாப்பாடே மாத்திரதாம்மா. அத்தனை மாத்திரை கொடுக்குறாங்கம்மா. சுகரை கம்மி பண்றதுக்கு வயிற்றுல வேற இன்ஜெக்ஷன் குத்திக்கிறேன். என் வண்டி வெறும் மாத்திரையில தாமா ஓடுது. அப்பா உடம்ப பாத்துக்கங்க. இங்க பிரியாவுக்கும் உடம்பு சரியில்லைப்பா. என்னாச்சுமா? என்னன்னு தெரியலப்பா. என்னத்தையும் மாத்திக்கிட்டு சாப்பிட்டாளான்னு தெரியல. ஒரே சொரமா இருக்குப்பா. ரெண்டு நாள் அவ வெளிய போனால அங்க ஏதாச்சும் சாப்பிட்டாளா என்னன்னு தெரியல. ஒரு வார்த்தை சரவணனுக்கு தகவல் சொல்லாதான் போன் பண்றேன். அவனுக்கு பிஸி பிஸின்னு வருதா? அதான் நீங்க வீட்டுல இருப்பீங்களேன்னு உங்களுக்கு பண்ணேன். எதனால காய்ச்சல்னு தெரியலையாமா? தெரியலப்பா. இருந்தாலும் அப்படியே விட்டுற கூடாதுமா. இப்படிதான் உன் அம்மாவுக்கு காய்ச்சல் வந்துச்சு. சரி, சாதாரண காய்ச்சல்னு விட்டுட்டாங்க. அப்புறம் கிட்னியில கல்லுங்கிறான், அதுல கல்லுங்கிறான், இதுங்கிறான், என்னென்னமோ சொன்னாங்க. அதனால என்னென்ன எப்ப எப்படி வரும்னு தெரியாதுமா. வீட்டுல யாரும் இல்லப்பா. அவங்க பருதி எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம உங்களுக்கு போன் பண்ணேன். என்னம்மா நீ இந்த விஷயத்துல? நீ முதல்ல சொல்லிருக்கணும். நான் சரவணன் கூட்டிட்டு வீட்டுக்கு வர்றேன். சரிப்பா. சரவணா, தாத்தா இங்க வா. வா வா, கிளம்பு போலாம். எங்க தாத்தா? பிரியாவுக்கு உடம்பு சரியில்லையா, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறதுக்கு ஆள் இல்லையா. வா, போயிட்டு வந்துடலாம். அவ சும்மா பொய் சொல்லுவா தாத்தா, விடுங்க. இல்லப்பா, பார்வதி தான் போன் பண்ணா. அவளுக்கு காய்ச்சலா இருக்கான். தாத்தா, நான் அவகிட்டதான் போன் பேசிட்டு இருந்தேன். என் கிட்ட சாதாரணமா தான் பேசிட்டு இருந்தா. உடம்பு சரியில்லாத மாதிரில தெரியல தாத்தா. இல்லையா, உனக்கு அது புரியுதா இல்லையா? என்னது? பிரியா ஒன்று பார்க்கணும்னு ஆசைப்படுறா. சரி, அதுக்கு இதெல்லாம சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு ஐடியா தானே. ஏற்கனவே புடவை கொடுக்கணும்னு ஒரு தடவை அவளை பார்த்தேன். இப்போ பிளவுஸ் கொடுக்கணும்னு நான் போய் பார்க்க போகிறேன். இதையே காரணமாக வச்சு உங்கள் அப்பா வர்றதுக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம்டா. நான் எல்லாம் வரல தாத்தா, நீங்கள் போயிட்டு வாங்க. டேய், அட என்னையா நீ, எல்லாத்தையுமா உனக்கு சொல்லி சொல்லி கொடுத்து கூட்டிகிட்டு போகணும். உன் வயசுக்கு நீயா யோசிச்சு உருப்படியாக ஒரு வேலையை செய்ய மாட்டேன். வாடா வா. எனக்கு சரியாயிடும். யாராவது சரவணன் மாமாவ வர சொல்லுங்களே. இப்பதாண்டி போன போட சொல்லிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. வரங்கல்ல? ஐயோ, கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்களேன். ஐயோ, தலைவலிக்குதே. ஏண்டி, உனக்கு உண்மையிலேயே ஜூரமா இல்ல நடிக்கிறியா? அம்மா, பெத்த புள்ளைய பார்த்து சந்திக்கப்படுறல. எனக்கு நாளைக்கு குவார்டர் எக்ஸாம் இல்ல பப்ளிக் எக்ஸாமா? ஜூரம் வந்த மாதிரி நடிச்சு ஏமாத்த. அதுக்கு இல்ல பிள்ள, உனக்கு கல்யாணமே வேணாம் சொல்லிட்டு இருந்த. இப்ப திடீர்னு சரவண மாமா வந்தா சரியாயிடும் சொல்ற, அதனாலதான் கேட்டேன். நீ ரொம்ப கேள்வி கேட்கற, எனக்கு ஜுரம் வருது, தலையில வலிக்குதே. இதுக்குதான் ஓவரா நடிக்க கூடாது சொல்றது. உங்க அம்மாவே கண்டுபிடிக்கிற அளவுக்கு இவ்வளவு கேவலமாவா நடிப்ப? என்ன சத்தத்தையே காணும். அது வந்துமா, அவளுக்கு உங்க மாமன் சரவணனை பாக்க பாக்க புடிச்சு போச்சான். அது என்ன பாக்க பாக்க பிடிக்கிறது? என்னம்மா நீங்க, எனக்கே ஒருத்தர ரெண்டு நாளைக்கு பார்த்தேன்னு வைங்களா, அவரை லவ் பண்ணணும்னு ஆசையா இருக்கும். ஏ, இவ்வளவு மோசமா வரப்பே, என்ன புள்ள பழக்கம் இது? அடியே, என்ன சொல்லிட்டு நீ ஓவரா சொதப்பாத. நீ அமைதியாரு, இந்த பெர்ஃபார்மன்ஸ் நாங்க பாத்துக்கிறோம். மறுபடியும் அங்க என்ன குசு குசு? அம்மா, நான் குளிர்ல செத்திட்டு இருக்க, நீ கேள்வி கேட்டுட்டு இருக்கியா? மாத்திரை எடுத்து வாப்போ. சரி, இத குடி. இந்த குடிங்கம்மா, நான் குடுக்கறேன். டார்ச்சர் பண்ணாதீங்க, அதாங்க வைடி. ஐயோ, குளிரதே முடியலையே. அம்மா.
பார்வதி. அப்பா வா சரவணா. பிரியாவுக்கு என்னமா ஆச்சு? என்னன்னு தெரியலப்பா. என்னமோ பண்ணுதுன்னு மட்டும் சொல்றாள் தவிர என்ன பண்ணுதுன்னு சொல்லவே மாட்டேங்கிறா. அம்மா, கல்யாணம் ஆக போற பொண்ணு இப்படி திடீர்னு உடம்பு சரியில்லைன்னா என்ன அர்த்தம்? ஏமா, நேரம் கட்ட நேரத்துல இவ எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தாளா? ஆமாப்பா, வெளியே போகாதன்னு சொன்னா எங்க கேக்குறாவ? அவ இஷ்டத்துக்கு வெயிலையும் பனியிலையும் போய்கிட்டு தான் இருக்கிறா. தாத்தா, சாதாரண கோல்டா இருக்கும், அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நம்ம வீட்டு போலாமா? ஏ குட்டி, என்னடா பேச்சு பேசுற? இவ்வளவு தூரம் வந்துட்டு என் பேத்திய பார்க்காம அப்படியே திரும்பி போக சொல்றியா? அம்மாடி, நீ குடிக்க போய் ஏதாவது கொண்டு வா, நான் பிரியா பாத்துட்டு இருக்கேன். எங்க அவ? மேல இடது பக்கம் ரூம்ல தான் இருக்கா. இடது பக்கமா? இடது பக்கம் இடைஞ்சலாச்சே, பொம்பளை பிள்ளை இருக்கு ஆகாதுமா. சீக்கிரம் அவ்வளவா வலது பக்கம் ரூமுக்கு மாத்துமா. சரிப்பா. ஏ பிரியா, உன் அடிப்பு ஆர்வத்துக்கு அளவே இல்லையா? நீ பாட்டுக்கு அவன் பேரு டாட்டூ போட்டிருக்கா, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஏய், நான் என்ன லூசா? இது டாட்டூ இல்ல மீரா, திஸ் இஸ் ஜஸ்ட் எ ஸ்டிக்கர். அடிப்பாவே, உனக்கு மட்டும் எப்படி இப்படி எல்லாம் ஐடியா தோணுது? இப்போ நீ டாட்டூ போட்டு நடிக்கிறதுனால என்ன நடக்க போது? நீ சரவணன தானே நம்ப வைக்கணும். எதுக்கு நீ தேவையில்லாம உங்க அம்மாட்ட நடிச்சு ஏமாத்துற மீரா? நீ எப்படி நீ சேனல்ல இத்தனை வருஷமா ப்ரோக்ராம் ப்ரொடியூசரா இருக்க? ஒரு ஷோ மக்கள் மத்தியில வொர்க் அவுட் ஆகாட்டி நம்ம என்ன பண்ணுவோம்? எமோஷனலா ஏதாவது செய்வோம். அதான், அதே மாதிரிதான். நேத்து தான் கலைஞர் டிவில ஒரு படம் பார்த்தேன். அதுல ஹீரோயின் ஹீரோவோட பேரை பச்சை குத்துனதும் ஹீரோயினுக்கு சமய ஜுரம் வந்துருச்சு. ஹீரோயினுக்கு வந்த ஜுரத்தை விட ஹீரோக்கு லவ் அதிகமா வந்துருச்சு. அந்த படத்தை நானும் பாத்துருக்கேன். இப்ப அதே மாதிரி சரவணனுக்கு ஒண்ணு புடிச்சு நெஜமாவே ஃபீல் ஆக போறான் பாத்துக்கோ. அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. அவன் சிங்கப்பூர்ல அவன் கேர்ள் ஃபிரெண்ட உண்மையாவே லவ் பண்ணா, இத பார்த்தோன்னு அப்படியே அரண்டு போயிடுவாண்டி. இன்னைக்கு நைட்டே இதை ஸ்டாப் பண்ணும்னு அவங்க அப்பா கிட்ட போய் கதறுவான். ரொம்ப குளிர்தா பிரியா. பிரியா குட்டி, பிரியா குட்டி, என்னமாச்சு? என்னாச்சு? என்னாச்சுமா? ஐயோ, குளிர்தே முடியலையே. என்னமாச்சு பிரியா குட்டி? தாத்தா, என்னாச்சு உனக்கு? தினமும் நீ வெயிலையும் மழையிலையும் போயிட்டே இருக்கியாம, கல்யாணம் உனக்கு நடக்க போகுது, வீட்டுல இருக்க வேணாமா? நான் அப்படி வெயிலையும் பனிலையும் இதுக்கு போனேன் தெரியுமா? ஏன் போறேன்? மாமாக்காக இது கூட தாங்கிக்கலனா நாளைக்கு புள்ள பெக்கிற வழிய எப்படி தாங்கிக்குவேன்? இஷ்டத்துக்கு நடிச்சு தள்ளுறா. தாத்தா போலாமா? டேய், என்னடா போலாம போலாமான்ட்டு பாடுறா? என் பேத்தி உனக்காக கஷ்டப்பட்டு பச்சை குத்தி காய்ச்சலோட உட்காந்துருக்கா, நீ போற போற சொல்லிக்கிட்டு இருக்க. நல்லதா நாலு வார்த்தை என் பேத்தி கிட்ட பேசுடா. என்னடா யோசிச்சுட்டு இருக்க, பேசுடா. டேய், பேசுற. ஹாய், ஹலோ. என்னடா அலோ கிலோ நின்றுட்டு போன்ல பேசுற? பேசுறா.
வேற என்ன தாத்த பேசுறது? இதுக்காக ஜெமினி கணேசன் படமெல்லாம் போட்டு உனக்கு கிளாஸா எடுக்க முடியும்? இந்த கார்த்து பசங்களுக்கு விவரமே பத்தல. தாத்தா எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? சொல்லுமா, நான் எந்திரிச்சு வெளியே போகணுமா? தனியா பேச போறீங்களா? இல்ல தாத்தா. அப்புறம் என்ன? நான் பச்சை குத்துனது வீட்டில் யாருக்கும் தெரியாது. அம்மா வந்தா சொல்லிடாதீங்க. என்ன பண்றானே தெரியல. சரிம்மா, இனிமே இந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாதுமா. ஓகே தாத்தா. இல்லை சரவணா, என் பேத்தி உன் மேல எவ்வளவு பாசம் வந்திருக்கேன்னு பார்த்தேல்ல. அம்மா, நீ எப்ப எங்க வீட்டுக்கு வருவேன்னு இருக்குமா? என்னடா நோண்டிக்கிட்டே இருக்க? யா பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏய், எவ்வளவு நல்லா பாத்துட்டே இருப்ப. இதோ பாத்துறேன். இது ஏன் சொல்லிட்டு பாரு. என்ன, இதோ கொஞ்ச நேரத்துல ரெடியா இருங்க. இதே திருப்பி திருப்பி ஒரு மணி நேரமா சொல்லிட்டு இருக்க. நீ பார்த்தது போதும், ஏதாவது வண்டி வருதான் பாரு. போ. ஏ, ஒரு வண்டி வருதியா? போ. எல்லா வேலையை முடிச்சு வீட்டுக்கு போலாம்னா இப்படி ஆயிடுச்சு. ஐயா, அது வந்து வண்டி வர வழியில பிரேக் டவுன் ஆயிடுச்சுங்கய்யா. ஆதி மூலம் ஐயா வீட்டுக்கு போகணும், அதான் போகிற வழியில் கொண்டு இறக்கி விட்டீங்களா ஐயா? வர சொல்லுப்பா, கூட்டிட்டு போகிறேன். சரிங்க ஐயா, வர சொல்லுறாங்க ஐயா. ஏல வேலையை பாருல, வந்து சேர்ந்துருக்கான் பாரு. என்னன்னு தெரியல, வண்டியில ஏதோ ரிப்பேரா. ஏய், ஏண்டா வண்டியை வெளியில எடுக்கும் போது பார்த்து எடுக்கிறது இல்லையா? நீங்க வாங்க, நம்ம வண்டியில போயிடலாம். இல்ல, வண்டியை ரெடி பண்ணிட்டு நான் கிளம்பிடுறேன், நீங்க போங்க. இந்த ரோட்ல இந்த நேரத்தில் வண்டி வராது. வாங்க, நான் டிராப் பண்றேன். இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வண்டியை ரெடி பண்ணிடுவோம். எப்படியும் வண்டி ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகும். வாங்க, நம்ம வண்டியில போயிடலாம். யோசிக்காதீங்க, வாங்க. ஐயா வாங்க, வந்து ஏறுங்க. இல்ல, வண்டியை ரெடி பண்ணிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துரு. சரி. ஹலோ, சொல்லு. சரி சரி சரி. வீட்டுக்கு எடுத்து வந்துரு.
What a wow! என்ன பாடி? யார் இது நடுவில் இங்கிலீஷ் பேசுறது? யாரு? யாரு? Amazing! ஏய் யார் அது? இயல் அமேசிங் ஆம்சா. யார் அது? யாரும் நம்மகிட்ட விளையாடுறாங்க. நிம்மதியாக வெயிலில் குளிக்க முடியாது போல இருக்கு. எஸ் கம் ஆன். ஏய்